வெல், ஒரு ஃபேக்டோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். கவனிச்சிருக்கீங்களா, ஸ்கூல், காலேஜ், ஒர்க் போகிற இடம், இந்த மூணு இடத்துலையும் நமக்கு மேலே ஒருத்தங்க இருப்பாங்க. டீச்சர், மேனேஜர், ப்ரொஃபஸர், இவங்க யார்னா, ஹே நாளைக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிச்சிரு, அதை பண்ணிரு, இதை பண்ணிரு அப்படின்னு ஆர்டர் போட்டால் அவங்க சொல்கிறத மோஸ்ட் டைம் ஒபே பண்ணிடுவோம். பட் இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு நாமளே நிறைய தடவை ஒரு சில ஆர்டர்ஸ்லாம் போடுவோம். ஒர்க் அவுட் பண்ணணும், தவறான படங்கள் பார்க்கக்கூடாது, சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது இப்படி. பட் அதெல்லாம் நாம் ஒபே பண்ணுவோமா என்ன? கண்டிப்பாக மாட்டோம் இல்லையா? அண்ட் நமக்கு நாமளே காரணங்கள் சொல்லிட்டு அந்தந்த விஷயத்துக்கு அடிக்டடாக சுற்றிட்டு இருப்போம். வெல், இதுக்கு ரீசன் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒன்றுமில்லை, நமக்கு மற்றவங்க மேலே இருக்க மரியாதையை விட நமக்கு நம்ம மேலேயே மரியாதை இல்லை அப்படின்றதுனால தான் இது நடக்குது. அண்ட் அதனால தான் நாம் சொல்கிறத நாமளே ஒபே பண்ண மாட்டோம். பட் கவலைப்பட வேண்டாம், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, சே இனிமேல் தவறான ஹேபிட்ஸை நம்ம பண்ணக்கூடாதுன்னு, அந்த மைண்ட் செட்டுக்கு எப்படி நாம் ஒபே பண்ணலாம்னு நிறைய சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை வச்சு வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஜிவிஎம் படத்தில் வர ஹீரோ மாதிரி லவ் ஒரு பக்கம், கரியரு, காசுன்னு ஆல்ரவுண்டராக எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மாறலாம். பிகாஸ் தவறான அடிக்ஷன் இல்லாத மைண்டுக்கு தான் அந்த லைஃப் ஸ்டைல் கிடைக்கும் இல்லையா? அண்ட் கூடவே இந்த வீடியோவில் நம்ம மைண்ட் எப்படி ப்ராக்டிக்கலாக கண்ட்ரோல் பண்ணுறது பல டிஸ்ட்ராக்ஷன்ஸில் இருந்துன்னு பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல், அதுக்கு முன்னாடி முதல்ல ஃபஸ்ட்டு ஏன் தவறான அடிக்ஷன்ஸை நம்ம லைஃப்லேருந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த கேள்விக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். வெல், 16 to 30 வயசு இந்த ஏஜ் ரேஞ்சில் ஒரு மனுஷன் என்னென்ன ஹேபிட்ஸ் எல்லாம் அவனுடைய லைஃப்பில் வளர்த்துக்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் அவனுடைய மீதி லைஃப் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த யங் ஏஜில் ஒருத்தன் ஃபோக்கஸ்டாக இருந்துட்டா அவன் யோசிக்கிற லைஃப் ஸ்டைல் அவனுக்கு கிடைச்சிரும். பட் நேச்சருடைய விளையாட்டு என்னன்னா, நான் சொன்ன அந்த ஏஜ் ரேஞ்சில் தான் நம்ம ஃபோக்கஸ்டாக இல்லாமல் போகிறதுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு அவ்வளோ ஈஸி ஆக்சஸில் இருக்கும். அண்ட் கூடவே அந்த விளையாட்டு புத்தியும் கூடவே இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஃபோக்கஸ்டாக இருக்கிறது தான் சேலஞ்சே. ஓகே, இப்போ தவறான ஹேபிட்ஸில் முக்கியமான டாப் 1 ஹேபிட் என்ன? அதுதான் தவறான படங்களை பார்க்குற ஹேபிட். அண்ட் இந்த ஹேபிட் அதிகமாக உங்ககிட்ட இருந்தால் சகஜமாக நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முடியாது. சப்கான்ஷியஸ் லெவலில் அந்த தவறான படங்கள், தவறான எண்ணங்களை பார்க்குற எல்லா இடத்துலையும் உங்கள் மனசில் திணிச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கான சயின்டிஃபிக் ப்ரூஃபையும் இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன். வெல், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துகிறாங்க. இதுக்கு த ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட்னும் பேர் இருக்குது. அதாவது இந்த யூனிவர்சிட்டிலே ஒரு செட்டு போடுறாங்க ஜெயில் மாதிரி. அண்ட் இந்த ஜெயில் செட்டப்புக்குள்ளே ஒரு 2 weeks உள்ள பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி மனுஷங்க இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் அந்த செட்டப்புக்குள்ளே இப்போ இறக்குறாங்க. அண்ட் ஒரு சிலர்னு சொன்னேன் இல்லையா, அதில் பாதி பேரை நீங்கள் ஜெயில் கார்டு, அதாவது கைதிகளை ஜெயிலை விட்டு தப்பிச்சு போகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கு ஏற்றபடியே ஜெயில் கார்டு யூனிஃபார்ம் எல்லாமே கொடுத்துடுறாங்க. அண்ட் இப்போ இன்னொரு செட் ஆஃப் மக்களை நீங்கள் தான் இந்த ஜெயிலுடைய கைதிகள்னு சொல்லி ஒரு ஜெயில் ரூமுக்குள்ளே அவங்கவுங்கள போட்டுடுறாங்க. வெல், முதல் நாள், ரெண்டாவது நாள் எல்லாமே பர்ஃபெக்டாக போகுது அந்த ஜெயில் செட்டப்புக்குள்ளே. ஒரு வாரத்துடைய எண்டில் ஜெயில் கார்டை வேஷம் போட்டுட்டு உள்ளே போனாங்கல்ல, அவங்க பிஹேவியர் ரொம்ப மூர்க்கத்தனமாக மாறுது. அண்ட் உண்மையாகவே நாங்கள் தான் ஜெயில் கார்ட்ஸ்னு சப்கான்ஷியஸ் அளவில் அவங்க நம்பிடுறாங்க. உள்ளவே இருந்த ஃபேக் கைதிகளை கேவலமாக துன்புறுத்தி அடிச்சுலாம் ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் உள்ள இவ்வளோ மோசமாக போகிறத பார்த்துட்டு சைக்காலஜிஸ்ட் 2 வாரம் போக வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரே வாரத்தில் முடிச்சுக்கிறாங்க. அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, ஒரு பர்சனுக்கு அவனுக்குன்னு ஒரு ஃபேக்கான பதவி, அதாவது நீ தான்ப்பா இந்த ஜெயிலுடைய ஜெயில் கார்டுன்னு இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் நாள் போக்கில் அவனுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஜெயில் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சு. அண்ட் அந்த விஷயம் அவன் பிஹேவியரில், அதாவது அவனுடைய செயலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. வெல், அதே தான் தவறான படங்களை நம்ம பார்க்கும்போதும் நடக்குது. அதாவது எக்கச்சக்க தவறான வீடியோஸை கன்சியூம் பண்ணுறப்போ அந்த வீடியோவில் இருக்க பர்சனை நாம் நம்மளாக இமேஜின் பண்ணிப்போம். அண்ட் அந்த வீடியோவில் இருக்க கான்செப்ட்ஸ் நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராமல் வக்கரமாக இருக்கும். அண்ட் அந்த வக்கர தாட்ஸ் எல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியும். அண்ட் அது மாதிரி தாட்ஸ் உங்களை பல சமயத்தில் பப்ளிக் பிளேஸில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெல், இப்போ தவறான படங்களுடைய இம்பாக்டை ரியல் ப்ரூஃபை வச்சு புரிஞ்சுக்கிட்டாச்சு. பட் இது மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு வெளியே வரணும், அதுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்கணும், அதை பற்றியும் இப்போ பேசிடலாம். நான் சொல்கிற ஸ்டோரியை கவனமாக கேளுங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக அவர் மேனேஜர் கிட்டே போயிட்டு, சார் நான் இந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறார். அண்ட் அதுக்கு அந்த மேனேஜர், அட ஏன்பா, நல்லா தானே ஒர்க் போயிட்டுருக்கு, திடீர்னு ஏன்பா இப்படி சொல்கிறேன்னு கேட்குறார். அண்ட் அதுக்கு அந்த நபர் சொல்கிறார், இல்லை சார், என் கூட வேலை பார்க்குறவங்களே என்னை மதிக்க மாட்டுறாங்க, என்னை கிண்டல் பண்ணுறாங்க. அண்ட் என் டீம் லீடர் நான் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இந்த ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டே எனக்கு டாக்ஸிக்காக இருக்குது, அதனால தான் நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறார். அண்ட் இப்போ மேனேஜர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, ஓகே புரியுது, தாராளமாக இந்த ஆஃபீஸை விட்டு நீ போகலாம், பட் அதுக்கு முன் நீ ஒன்று பண்ணணும், அப்புறமா தான் நான் உன்னுடைய ரெசிக்னேஷனை ஏற்றுப்பேன்னு சொல்கிறார். அண்ட் அது என்னன்னா, உன் கையில் ஒரு கிளாஸை கொடுப்பேன், அந்த கிளாஸ் முழுக்க வாட்டர் இருக்கும், அந்த தண்ணி கிளாஸை நீ கீழே ஒரு துளி தண்ணியை சிந்த விடாமல் இந்த ஆஃபீஸ் ஃபுல்லாக தூக்கிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு சுற்றி வரணும்னு மேனேஜர் சொல்கிறார். அண்ட் அந்த எம்ப்ளாயும் அதுக்கு வேலையை விட்டு போனால் போதும்னு ஓகே பண்ணுறேன்னு சொல்லிடுறார். அண்ட் இப்போ அந்த எம்ப்ளாயி அந்த தண்ணி கிளாஸை தூக்கிட்டு தன் வேலை செஞ்ச ஆஃபீஸ் முழுக்க ஒரு ரவுண்டு அடிக்கிறார். அண்ட் அந்த சமயத்தில் அவரை சுற்றி இருந்த அவர் கூட வேலை செஞ்ச ஆட்களே, அடே மென்டல்டா இவன், அடே என்னடா இவன் தண்ணி கிளாஸை தூக்கிட்டு சுற்றுறான்னு இவரை கேலி பண்ணி பலர் சிரிக்கிறாங்க. அண்ட் அந்த எம்ப்ளாயிக்கு அதெல்லாம் தெரியல, அவர் அதை கவனிக்கவும் இல்லை, அவருடைய ஃபோக்கஸ் முழுக்க அந்த தண்ணி கீழே சிந்தக்கூடாது.
முடியாது அப்படின்றதுல மட்டும்தான் இருக்கு. அண்ட் ஒரு வழியா அந்த எம்ப்ளாயி அந்த மேனேஜர் சொன்னதை செஞ்சு முடிச்சிடுறாரு. அண்ட் இப்ப அந்த மேனேஜர் அந்த எம்ப்ளாயி கிட்ட சொல்றாரு, தம்பி நீ இந்த ஆபீஸ் முழுக்க கிளாஸ தூக்கிட்டு சுத்திட்டு வரும்போது எத்தனை பேர் தெரியுமா பார்த்து சிரிச்சாங்க ஒண்ணுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த எம்ப்ளாயி, அதெல்லாம் நான் பாக்கல சார், என் போக்கஸ் முழுக்க இந்த தண்ணி கிளாஸ் மேலதான் இருந்துச்சுன்னு ரிப்ளை பண்றாரு. அண்ட் மேனேஜர் சொல்றாரு, இப்ப எக்ஸாக்ட்லி அதே தான் தம்பி, நீ சொன்ன பாத்தியா டாக்ஸிக் என்விரான்மெண்ட், அது இங்க இல்ல, எங்க போனாலும் இவ இல்லனா அவன் அவ இல்லனா இவனு இருக்கதான் போகுது, பட் போக்கஸ் அது மேல இல்ல, உன் வேலை உன் கோல் உன் ஒர்க் மேல இருக்கணும்னு சொல்றாரு. வெளி இதை விட நம்ம மைண்ட தவறான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து கண்ட்ரோல்ல வச்சுக்க மைண்ட் செட் கிடைக்காதுல, நம்மள சுத்தி எனி டைம் எங்க போனாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கதான் போகுது, நீங்க தவறான படங்களை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணாலும் அட்வர்டைஸ்மெண்ட் டிவி ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மேகசின் இதுல ஏதாச்சும் ஒண்ணு உங்களை அது மாதிரி பார்க்க வைக்க ட்ரிகர் பண்ணும், அதாவது தூண்டும். பட் நீங்க பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, உங்க கையில இருக்க தண்ணி கிளாஸ்ல 100% ஃபோக்கஸ்டா இருக்கணும், அதாங்க உங்க படிப்பு உங்க ஒர்க் ஆர் கோல்ல. பட் ஏன் இப்பெல்லாம் 100% ஃபோக்கஸ்டா இப்பெல்லாம் ஒரு விஷயத்துல நம்மளால இருக்க முடியறது இல்ல, பிகாஸ் நாம ஓவர் ஸ்ட்ரெஸ்டா இந்த ஜெனரேஷன்ல சுத்திட்டு இருக்கோம். ஒரு ஸ்டடியில கண்டுபிடிச்சது என்னன்னா, இரண்டாம் உலக போர்ல கலந்துகிட்ட போர் வீரர்கள் மனசுல இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர 15-16 வயசு பையன் மனசுல அதை விட ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். ஷாக்கிங்கா இருக்குல்ல, பட் அந்த ஸ்ட்ரெஸ் தான் நீங்க ஃபோக்கஸ்டா இல்லாம போறதுக்கு ரீசன். ஸ்ட்ரெஸ் இருந்தா தவறான டிஸ்ட்ராக்ஷன்ஸை தேடி அதுக்கு அடிமையாக ஸ்டார்ட் ஆகுவோம். பட் ஏன் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு யோசிச்சா எங்கேயோ நாம நம்மள டெய்லி ஒரு செகண்டும் குறை சொல்லிட்டு இருக்கோம், அதாவது பிளேம் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு இது வராது, நான் மொக்க, அவன் என்ன நினைப்பா என்னை பத்தி, இவன் என்ன நினைப்பா என்னை பத்தின்னு, அண்ட் அதுதான் ஸ்ட்ரெஸ்க்கான முதல் ரீசன். பட் சாணக்கியா அப்படின்ற இந்தியன் பிலாசபர் ஒன்னு பண்ண சொல்றாரு, உங்க மைண்டோட ஃபர்ஸ்ட் சண்டை போடாதீங்க, உங்க மைண்டோட நட்பா இருந்து பாருங்கன்னு சொல்றாரு. வெல் புரியலையேன்னு நீங்க சொல்லலாம், புரிய வைக்கிறாத. வெல் நீங்க எப்பயாச்சும் ஒரு குழந்தை ஒரு பொம்மையை கையில வச்சுட்டு விளையாடுறத பாத்திருக்கீங்களா, அந்த குழந்தையோட ஃபுல் ஃபோக்கஸ் அந்த குழந்தை கையில இருக்க பொம்மை மேலதான் இருக்கும். அந்த குழந்தை கையில இருக்க பொம்மைய ஒரு செகண்ட் நீங்க புடுங்கினா கூட ஐயோ அம்மானு கத்தி அழ ஸ்டார்ட் பண்ணிரும் அந்த குழந்தை. அண்ட் இதுக்கு ரீசன், அந்த குழந்தை தன் மனசோட நட்பா இருக்கும், அதாவது யார் என்ன நினைச்சாலும் அதுக்கு கவலை இருக்காது, நான் ஹாப்பியா எனக்கு பிடிச்சதை பண்றேன்னு ஹாப்பியா இருக்கும். அதனாலதான் அது ஃபுல் ஃபோக்கஸ்டா அந்த பொம்மையோட விளையாடிட்டு இருக்கும். அண்ட் அதே தான் நீங்க ஃபோக்கஸ்டா உங்க ஒர்க் ஆர் ஸ்டடீஸ்ல இருக்கணும்னா உங்க மைண்டோட ஒரு குழந்தை மாதிரி நட்பா இருந்தாலே போதும், அப்பதான் யார் என்ன நினைச்சாலும் எனக்கு என்னன்னு ஒரு பக்கம் ஹாப்பியா இருப்பீங்க, ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இல்லாததுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு அடிமையாக மாட்டீங்க, ஃபோக்கஸ்டா உங்க வேலையில இருப்பீங்க. அண்ட் இப்ப ஸ்ட்ரெஸ் நம்ம கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணிட்டா 100% ஃபோக்கஸ் நமக்கு கிடைச்சிருமா, தவறான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிட்ட இருந்து நாம தப்பிச்சிடலாமா, அதுக்கு அடிமை ஆக மாட்டோமா அப்படின்னு கேட்டா ஓரளவு முடியும். பட் 100% ஃபோக்கஸ் வேணும்னா அதுக்கு இன்னொன்னும் தேவை, அண்ட் அதுதான் ஹாவ் அ ஸ்ட்ராங் ரீசன். அண்ட் இதை புரியும்படியே சொல்றேன், அதுக்கு இந்த ஸ்டோரியை கவனமா கேளுங்க. வெல் ஒரு ராஜ்யத்துல ஒரு நாள் பந்த்னு சொல்லிடுறாங்க, அதாவது பந்த்னா அணிக்கு எந்த கடையும் மார்க்கெட்ல திறந்து இருக்க கூடாது. பட் அணிக்குன்னு பார்த்து ஒரு பர்டிகுலர் நபர் மட்டும் மார்க்கெட்ல கடையை திறந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதை கேள்விப்பட்ட அந்த ராஜ்யத்துடைய ராஜா அவ்வளோ கோபமாகி அந்த கடற்காரர்கிட்டயே நேர்ல போய், உனக்கு அவ்வளோ திமுறா என்ன, அரசாங்கம் போட்ட ரூல மீறி கடையை திறந்துட்டு உக்காந்து இருக்கன்னு கேக்குறாரு. அண்ட் அதுக்கு அந்த கடைக்காரர் என்ன தெரியுமா சொல்றாரு, ராஜா எனக்கு 40 வயசு ஆகுது, எங்க அம்மாக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், நான் கல்யாணமும் பண்ணிக்கல, எங்க அம்மாக்கு ஒரு நோய் இருக்கு, அந்த நோய்க்கு டெய்லி மருந்து சாப்பிட்டு ஆகணும், அண்ட் அதுக்கு டெய்லி 100 ரூபாய் காசு தேவை, நான் கடையை இன்னைக்கு திறக்கலன்னா காசு இல்லாம போகும், எங்க அம்மா உயிருக்கே அது டேஞ்சர்ல போய் முடியும், அதனாலதான் நான் இன்னைக்கு கடையை திறந்தேன்னு கடைக்காரர் ராஜா கிட்ட சொல்றாரு. அண்ட் இப்ப கடைக்காரர் சொன்னதுல நியாயமே இருந்தாலும் அரசாங்கம் போட்ட ரூல மீறி இருக்காரு இல்லையா கடைக்காரர், அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு விளையாட்டா ஒரு பனிஷ்மெண்ட்டை பத்தி கடைக்காரர் கிட்ட ராஜா பேசுறாரு. வெல் ஒண்ணு இல்ல, நீ நாளைக்கு என் கூட கத்தி சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா உன்னை நான் மன்னிச்சு விடுறேன், மன்னிச்சு விட்ட கையோட உங்க அம்மாவோடைய உடம்பு சரியாக தேவைப்படுற காசை முழுக்க நானே தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அண்ட் இதை கேட்ட கடைக்காரர் அவ்வளோ ஷாக், நான் எப்படி ராஜாவை எதிர்த்து கத்தி சண்டைலாம் போட்டு அவரை ஜெயிக்கிறதுன்னு, அண்ட் அவ்வளோ பயம் மனசுல. பட் அடுத்த நாள் ராஜாவை பார்க்க இந்த கடைக்காரர் போறார், கத்தி சண்டையும் ஆரம்பமாகுது ராஜாக்கும் கடைக்காரருக்கும். அண்ட் உண்மையை சொல்லணும்னா ராஜாவை விட அந்த கடற்காரர் பயங்கர எனர்ஜியோட சண்டை போடுறார். அண்ட் ஈவன் ராஜாக்கே ஒரு சில இடத்துல டயர்டே ஆனாலும் அந்த கடைக்காரர் விடாம ராஜாவை அட்டாக் பண்ணி ராஜாவை தோக்கடிச்சிடுறார் ஒரு வழியா. அண்ட் இப்ப ராஜா அந்த கடைக்காரருக்கு தேவையான காசு பொருள்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறார். பட் ராஜாக்கு இப்ப ஒரே யோசனை, அது எப்படிடா நம்ம அவ்வளோ கத்தி சண்டை சின்ன வயசுல இருந்து பழகி இருக்கோம், பட் கத்தி சண்டைனா என்னன்னே தெரியாத ஒருத்தன் நம்மள தோக்கடிச்சிட்டு போயிட்டானேன்னு. அண்ட் இதே விஷயத்த அவர் ராஜ்யத்துல இருக்க ஒரு துறவி கிட்ட போயிட்டு, சாமி இப்படி ஒரு விஷயம் ஆச்சு, இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்க, அதுக்கு அந்த துறவி கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, தம்பி அதுக்கு ரீசன் அந்த கடைக்காரனுக்கு ஒரு ஸ்ட்ராங் காரணம், அதாவது ரீசன் இருந்துச்சு உன தோக்கடிச்சே ஆகணும்னு, பிகாஸ் உன்னை தோக்கடிச்சுட்டா அவன் அம்மா உடல்நிலைக்கு தேவைப்படுற காசை நீயே தரன்னு சொல்லிட்டல, அதனால தான், அதாவது அம்மா உடல்நிலை சரியாகும் அந்த ஒரு ஸ்ட்ராங் காரணமே போதும் இந்த வெறி அவனுக்குள்ள ஏற்படன்னு சொல்றாரு. வெல் நீங்க எந்த தவறான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் அடிமையா இல்லாம இருக்கணும், உங்க லைஃப் கோல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா ஏன் நான் அதை பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங் காரணம் உங்களுக்குள்ள இருக்கணும். அண்ட் ஒரு சில சொல்லுவாங்க, நான்
என்னுடைய அம்மா அப்பாவை ஹாப்பியாக வச்சுக்கணும், அதுக்காக ஒர்க் பண்ணுறேன்னு. அண்ட் இன்னும் சில சொல்லுவாங்க, நான் லக்ஸுரியான லைஃபை வாழணும்ப்பா, அதுக்காக நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னும் சில சொல்லுவாங்க, நான் லைஃப்பில் இவ்வளோ அவமானங்கள் பட்டிருக்கேன், அதுக்காக நான் ஒர்க் பண்ணி திருப்பி கொடுக்கணும் அதுக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராங் ரீசன் உங்களுக்குள்ளே இருக்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் ஒரு மனுஷங்குள்ளே இருக்க பவர், எனர்ஜி, ஸ்மார்ட்னஸ், புத்திசாலித்தனம் இதெல்லாம் அவனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் ரீசன் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது தான் வெளியே வருமா. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் தவறான பழக்கத்தை செய்ய உங்கள் மனசு உங்களை தூண்டும் போது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஸ்ட்ராங் காரணத்துக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அந்த பழக்கத்தை நிறுத்த ஸ்டாப் பண்ணுவீங்க. அண்ட் இந்த மைண்ட் செட்டே போதும் உங்களை ஃபோக்கஸ்டாக வச்சுக்க. அண்ட் ஏன் ஒரு மனுஷனுக்கு ஸ்ட்ராங் காரணம் மனசில் இருக்கணும், அது எந்த அளவு சைக்காலஜிக்கலாக அவனை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம். வெல், ஒரு லேபில் பல ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கீழே எடுபடியாக வேலை செய்ய அப்ரண்டிஸ் மாதிரி சிலரும் இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த ரிசர்ச்சர் ஒரு பர்டிகுலர் அப்ரண்டிஸ் பையன் கிட்ட போயிட்டு, தம்பிடே நீ என்ன பண்ணுற, இன்னைக்கு ஒரு சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் லேபில் பண்ணணும்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு வந்தோம்ல, அவர்கிட்ட இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி எலக்ட்ரிக் ஷாக் அவருக்கு கொடுன்னு சொல்கிறாங்க. வெளி இதை கேட்டுட்டு அதான் எனக்கு மேலே இருக்க ரிசர்ச்சரே சொல்லிட்டாருன்னு அந்த அப்ரண்டிஸ் பையனும் போய் அந்த காலேஜ் பையனுக்கு ஒயர் கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க உண்மையாகவே போகிறான். ஈவன் அவன் மனசுக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்தா அந்த பர்சன் காலி ஆகிடுவாங்க, டேஞ்சர்னு. பட் இருந்தாலும் அதை அவன் பண்ணுறான், பிகாஸ் தனக்கு மேலே அதிகாரத்தில் இருக்க ரிசர்ச்சர்ஸ் காரணமே இல்லாமல் எந்த வேலையும் நம்மளை செய்ய சொல்ல மாட்டாங்க அப்படின்ற அந்த பிலீஃப், நம்பிக்கை ஆர் ரீசன் தான் அந்த அப்ரண்டிஸ் பையன் யோசிக்காம எலக்ட்ரிக் ஷாக் வைக்க போனதுக்கு ரீசன். பிகாஸ் ஒரு ஸ்ட்ராங் காரணம், ஸ்ட்ராங் பிலீஃப், ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை ஒரு விஷயத்து மேலே நமக்கு இருந்துட்டா கண்ணை மூடிட்டு அதை சார்ந்த விஷயத்தை நம்ம மைண்ட் நம்ம சைக்காலஜிக்கலாக நம்மளை பண்ண தூண்டும். ஸோ உங்க பிலீஃப் அண்ட் நம்பிக்கை அண்ட் காரணங்கள் அதை ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக தவறான ஹேபிட்ஸ்ல இருந்து தள்ளி வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் அப்படி என்ன ஸ்ட்ராங் ரீசன் உங்கள் லைஃப்ல நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க, நான் இதனால தான்டா பாலாஜி நான் லைஃப்ல சக்ஸஸ் ஆகணும்னு யோசிக்கிறேன், அந்த ரீசனை கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ண தேவைப்படுற மைண்ட் செட்டை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி உங்கள் பர்சனாலிட்டி மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.